example 5.2 show that the points p of minus 5 1.5 comma 3 q 6 comma minus 2 or minus 3 comma 4 are collinear. நம்ம கொலினியர் அப்படின்னு என்ன பண்ண போகிறோம், இங்கே ப்ரூஃப் பண்ண போகிறோம். இந்த வேர்ட் நமக்கு புதுசாக கேள்வி போகிறோம், கொலினியர். வாட் இஸ் மீன் பை கொலினியர் அப்படின்னா என்னென்னா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட வேல்யூ நமக்கு ஜீரோ அப்படின்னு கிடச்சிச்சின்னா இந்த பாயிண்ட்ஸ் என்னவாக இருக்கும்னா கொலினியராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கும் போது அந்த ஏரியா ஜீரோ அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு கொலினியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொலினியர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். கொலினியர் அப்படின்னா என்னென்னா, இந்த பாயிண்ட்ஸுக்கு என்ன இருக்காதுன்னா ஒரு ஹைட் இருக்காது, விச் மீன்ஸ் வில் நாட் பி வில் பி நாட் எ ஆல்டிடியூட் ஆல்டிடியூட் அப்படிங்கிறது அதுக்கு இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மூணு பாயிண்ட்ஸும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் அமையலாம். ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் அமைச்சுனா நமக்கு என்ன இருக்காதுன்னா அது ஒரு ட்ரையாங்கிளை மேக் பண்ணாது. ஸோ அதனால் என்ன சொல்லலாம், அதை நம்ம கொலினியர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு காரணங்களால் நம்ம இதை கொலினியர் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆல்டிடியூட் அப்படிங்கிறது இருக்காது, தென் எல்லா பாயிண்ட்ஸும் என்ன பண்ணலாம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ நமக்கு என்ன வரும், ஜீரோ. அதாவது ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், கொலினியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே நமக்கு மூணு வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு வெர்டிசஸும் என்ன பண்ண போகுது அப்படின்னா கொலினியராக இருக்க போகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷோ பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா அதோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஜீரோ அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஸோ நம்ம அந்த சம் வச்சு போடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப், எப்படி எழுதுவோம் ஃபார்முலா எழுதலாமா, இங்கே x1 y1 x2 y2 x3 y3, அண்ட் திரும்ப என்ன பண்ண போகிறோம், x1 y1 அப்படிங்கிறத எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்வர்டில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணுங்கள், x1 y2 plus x2 y3 plus x3 y1, க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப பேக் யார்டில் வர்றேன், ஸோ x2 y1 plus x3 y2 plus x1 y3, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். இந்த வெர்டிசஸ் பி கியூ ஆர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ x1 y1 x2 y2 and x3 y3, இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். பண்ணும்போது கிடைக்க போகிற ஆன்சர் என்ன வரணும், ஜீரோவாக வரணும். ஸோ கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். அதாவது -1.5, 3 அப்படிங்கிறது என்னடா, x1 y1, 6, -2 அப்படிங்கிறது x2 y2, -3, 4 அப்படிங்கிறது x3 y3. ஸோ இந்த வேல்யூ எடுத்து நீங்கள் சைடில் எழுதிங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ -1.5, 3, 6, -2, -3, 4, திரும்ப என்ன பண்ண போகிறோம், -1.5, 3 அப்படிங்கிறத போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபார்வேர்டில் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், 1/2, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1.5 × 2, 15 2s are 30, 30 நம்ம 1 டாட் வச்சோம் அப்படின்னா நமக்கு 3 அப்படிங்கிறது கிடைக்கும். -2 - +, ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வருது, 3. தென் அடுத்தது 6 4s are 24, ஸோ +24. தென் 3 3s are 9, இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -9, க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப மைனஸ் போட்டேன். இப்போ பேக் யார்டில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 6 3s are 18, 3 2s are 6, -2 - +, ஸோ +6 அப்படிங்கிறது கிடைக்கும். தென் 1.5 4 மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, 15 4s are 60. ஸோ 60 ஒன் டிஜிட் தாண்டி பாயிண்ட் பண்ணிங்கன்னா 6 வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -6 அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1/2 இதை ஆட் பண்ணிங்க, 24ல் ஒரு 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 27 27 - 9 - இந்த +6 - 6 போயிடுச்சு. ஸோ 18 மட்டும் ரிமைனிங் இருக்குது. 1/2 நம்ம 27லேருந்து 9 நீங்கள் சப் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 18 அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே ஒரு -18 இருக்குது. ஸோ 18 சப் பண்ணிங்கன்னா 0 = 0, நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது அப்படின்னா 0 கிடைக்கிது. ஸோ 0 கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம், ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஸோ திஸ் பாயிண்ட்ஸ் மேக் ஏ கொலினியர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ கொலினியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கோம், அதுக்கு ஒரு ஆல்டிடியூட் இருக்காது. தென் அடுத்தது என்ன பண்ணலாம், எல்லா பாயிண்ட்ஸுமே ஒரே ஸ்ட்ரைட் லைனில் நமக்கு வந்து விழுகலாம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கொலினியர்னு சொல்லலாம். ஸோ இங்கே நமக்கு ஆன்சர் 0 கிடச்சதுனால கண்டிப்பாக என்ன ஆகாதுன்னா ஒரு ட்ரையாங்கிளை மேக் பண்ண முடியாது. ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஷோ தட் பண்ணியாச்சு நம்ம, இது ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஆர் ஹென்ஸ் வெரிஃபைட் ஆர் ஹென்ஸ் ஷோட் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இந்த சமயத்தில் டவுட் இருந்தால் கேட்கலாம்.